தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு தன்மை குறைந்து உள்ளது என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். தஞ்சையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழகத்தில் உருமாறிய ஒமைக்ரான் பரவல் தடுக்க கோவை, திருச்சி, மதுரை போன்ற பன்னாட்டு விமான நிலையங்களில் குறிப்பிட்ட நாடுகளில் இருந்து வருபவர்கள் 100% பரிசோதிக்கப்பட்டு வருகிறார்கள் என தெரிவித்தார். தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு தன்மை குறைந்துள்ளதாகவும், முகக்கவசம் அணிய வேண்டும் என்ற சட்டம் கடந்த 2020 இருந்து நடைமுறையில் உள்ளதாகவும் தெரிவித்தார். தற்போது வரை அதில் எந்த மாற்றமும் இல்லை என்றும், முகக்கவசம் அணிவது நல்லது என்று குறிப்பிட்டார். கொரோனாவிற்கு பிறகு மாரடைப்பு மரணங்கள் அதிகரித்து உள்ளதா என்பதை அறிய உலக சுகாதார நிறுவனம் ஆராய்ச்சியில் ஈடுபட்டு வருவதாகவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். ஆராய்ச்சியில் இருக்கு. WHO மருத்துவர்கள் ஒருவேளை இந்த பாதிப்பும் அதற்கு காரணமா இருக்குமோ என்கின்ற வகையில் ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆராய்ச்சிகளின் முடிவில் தான் அது சொல்ல முடியும். இல்லை, முழுமையா இல்லை. கடந்த 2-3 மாதங்களாகவே ஓரிலக்க எண்ணில் கொரோனா பாதிப்புகள் இருந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் இருக்கிற சென்னை, கோவை, திருச்சி, மதுரை ஆகிய பன்னாட்டு விமான நிலையங்களில் நான் குறிப்பிட்ட அந்த நாடுகளிலிருந்து வருபவர்களை 100% அந்த RT-PCR பரிசோதனை என்பது தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறோம். மற்ற எந்த வெளிநாட்டிலிருந்து வந்தாலும் ரேண்டம் பரிசோதனை என்கின்ற வகையில் 2% பேருக்கு பரிசோதனை செய்கிறோம். இது மட்டுமல்லாது, அனைத்து பன்னாட்டு விமான நிலையங்களிலும் மாஸ் ஃபீவர் ஸ்கிரீனிங் சிஸ்டம்ஸ் என்கின்ற ஒரு கருவியின் மூலம் வருகிற அத்தனை பேரையுமே அந்த வெப்ப பரிசோதனை என்பது செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏதாவது மாற்றம் தெரிந்தால் உடனடியாக RT-PCR போன்ற பரிசோதனை செய்யப்பட்டு